போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட திமுக சிறுபான்மையின் நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் சையத் இப்ராஹிம் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து கடந்த வாரம் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் மற்றும் 7 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட திமுக சிறுபான்மையின நல உரிமை பிரிவு துணைத் தலைவர் சையத் இப்ராஹிம் திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார்.